ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ஐடிபிபியிலேருந்து பாருங்கள், இப்போ நியூவாக வந்து இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. குரூப் சி லெவலில் இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 25,500 81,500 வரைக்கும் இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாகும். ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். பெண்களுக்கெல்லாம் வந்து ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 26 நவம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இண்டோ டிபெண்ட் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வந்து வருது. இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா வேரியஸ் கேட்டகிரியில் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங் வந்துருக்குன்னா, அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டரில் வந்து பாருங்கள் லெபார்ட்டரி டெக்னீஷியன் கேட்டகிரி, ரேடியோகிராஃபர் கேட்டகிரி, உங்களுக்கு வந்து ஓடி டெக்னீஷியனுங்கிற கேட்டகிரி, ஸோ ஃபிசியோதெரபிஸ்ட் கேட்டகிரிக்கெலாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெட் கான்ஸ்டபிளில் வந்து பாருங்கள் சென்ட்ரல் ஸ்டெரிலைசர் ரூம் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் கான்ஸ்டபிள் வந்து பியோன் கேட்டகிரி, ஸோ உங்களுக்கு டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கேட்டகிரிக்கெலாம் கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸரு, லெனன் கீப்பர் இந்த மாதிரி கேட்டகிரிக்கெலாம் உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. எல்லாமே வந்து பார்த்தோன்னா குரூப் சி லெவலில் தான் வந்து இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. க்ளோசிங் டேட் மட்டும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 26 நவம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வேகன்சி வந்து பார்த்தோன்னா அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்கள் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் கேட்டகிரிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 29,200 92,300 வரைக்கும் சேலரி வந்து வரும். அதே ஹெட் கான்ஸ்டபிளுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 25,500 81,100 வரைக்கும் இருக்கும். கான்ஸ்டபிள் லெவல் போஸ்டிங்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா 21,700 69,100 வந்து இருக்கும். இது எல்லாமே வந்து பேசிக் பே தான். இது இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன அலவன்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதர் அலவன்ஸில். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி உங்களுக்கு டியர்னன்ஸ் அலவன்ஸு, ரேஷன் மணி அலவன்ஸு, ஸ்பெஷல் காம்பன்சேட்டரி அலவன்ஸு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு, இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அலவன்ஸே உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமாக வந்து வரும். ஸோ இதில் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். கீழேருந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ கான்ஸ்டபிள் வந்து பியோன் கேட்டகிரிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ 18-25 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. ஸோ இதில் குவாலிஃபிகேஷனாக நீங்கள் 10th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். 10th மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு கான்ஸ்டபிள் வந்து டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்குமே நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சயின்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். 1 இயர் வந்து அந்த டெலிஃபோன் ஆப்ரேட்டர்லேருந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து கான்ஸ்டபிள் வந்து லினன் கீப்பர் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். அந்த ஹேண்ட்லிங் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். லைன் இன்னே ஹாஸ்பிட்டல்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை பற்றி உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். ஸோ கான்ஸ்டபிள் வந்து ட்ரெஸ்ஸர் கேட்டகிரிக்குமே நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். ட்ரெஸ்ஸர் இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஹெட் கான்ஸ்டபிள் கேட்டகிரிக்கெலாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் 12th வந்து நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள். 12th மேலே என்ன படிச்சிருந்தாலும் சரி, ஆனால் அந்த இதில் வந்து சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டரில் ஓடி டெக்னீஷியனுக்கு வந்து பாருங்கள் 12th முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோவில் வந்து நீங்கள் ஆப்ரேஷன் தேட்டர் டெக்னீஷியனுக்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டரில் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்குமே நீங்கள் 12th முடிச்சுட்டு டிப்ளமோவில் வந்து ஃபிசியோதெரபிக்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு கேட்டகரிக்கு உங்களுக்கு அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் 20-28 வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. அது வந்து பாருங்கள் உங்களுக்கு கீழேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எஸ்டி கேட்டகரியில் வரீங்கன்னா +5 இயர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்குவாங்க. ஓபிசினா வந்து உங்களுக்கு +3 இயர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி எக்ஸ்சர்வீஸ்னாலும் நீங்கள் வந்து 3 இயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்லாம் வந்து இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைட்டு வந்து பாருங்கள் மேலாக இருந்தால் 170 சென்டிமீட்டர் இருக்கணும், ஃபீமேலாக இருந்தால் 157 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து வெயிட்டுமே வந்து இருக்கணும். அதே மாதிரி வந்து ஸோ ஜஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேல் கேட்டகிரிக்கு அன்எக்ஸ்பேனலில் வந்து 80 சென்டிமீட்டர் இருக்கணும், எக்ஸ்பேனலில் வந்து 85 வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதே மாதிரி ஐ சைட்லேருந்து உங்களுக்கு வந்து டேட்டோஸ் இதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும்னா இங்கே வந்து பாருங்கள் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து யார் யாருக்கு ஃபீஸ் கிடையாதுன்னா எஸ்டி கேட்டகிரி, ஃபீமேல், அதுக்கப்புறம் எக்ஸ்சர்வீஸ்மேனுக்கெலாம் வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் ஒரு 100 ரூபா வந்து ஃபீஸாக வந்து பே பண்ணணும். அதை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனோட க்ளோசிங் டேட் வந்து 26 நவம்பர்னே கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஒனில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தோன்னா நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் லாங் ஜம்ப், ஹை ஜம்ப்லாம் வந்து பார்த்தோன்னா மேல் ஃபீமேல் ரெண்டு பேத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் நான் சொன்ன பார்த்தியில அதுவுமே வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ ஹைட்டு, ஜெஸ்ட் இதெல்லாம் வந்து காமிச்சிருந்தாங்க பார்த்தீங்களா, அதை வந்து உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள்
ஃபேஸ் டூவில் வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ரிட்டன் எக்ஸாம் வந்து பாருங்கள், உங்களுக்கு இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். அது வந்து ஒரு ஒரு இதுக்கும் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர்னா அதுக்கு தனியாக, ஸோ அதே மாதிரி லெபார்ட்டரி டெக்னீஷியனுக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க, ரேடியோகிராஃபருக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, ஹெட் கான்ஸ்டபிளுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பியோன் கேட்டகரிக்கு தனியாக இருக்குது. இந்த மாதிரி வந்து நீங்கள் செக் பண்ணிக்குவாங்க. ஒரு ஒரு கேட்டகரி வைஸாக உங்களுக்கான இதில் வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம்க்கான பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க்குமே இங்கே வந்து இருக்குது. ஃபேஸ் த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட்லாம் வந்து உங்களுக்கு ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது இப்படி தான் வந்து உங்களுக்கான செலெக்ஷன் வந்து இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஹெல்ப்லைனுக்கு வந்து பாருங்கள். உங்களுக்கு கீழேயே வந்து உங்களுக்கு வந்து ஸோ உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இமெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்குலாம் வந்து உங்களுக்கு இந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து ஸோ காண்டாக்ட் பண்ணி நீங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.